ஹாய் விவாஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி அருமையான காராமணி கத்திரிக்காய் புளிக்குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னாக்கா காராமணி வந்து காய்ச்சலில் இருக்கிற காராமணியை வாங்கி கூட நம்ம நைட்டில் ஊற வச்சு கூட செய்யலாம். நான் பச்சை காராமணி வாங்கிட்டு வந்து நல்லா அதனுடைய தோலை எல்லாம் உரித்து நீக்கிட்டு அந்த காராமணி கொட்டையை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு சும்மா அலசி எடுத்துக்கலாம். இது காராமணி பார்த்திங்கனாக்கா நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். ஒரே ஒரு விசில் விட்டு அந்த ஒரு விசில் விட்டு நம்ம எடுக்கும்போது காராமணி நல்லா வெந்திருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது பச்சை காராமணி. ஸோ பச்சை காராமணி நல்லா உரித்து எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இது கூடவே வந்து கத்திரிக்காய், தேவையான அளவுக்கு கத்திரிக்காயும் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் எடுத்து நல்லா அதையும் நமக்கு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு உரித்து எடுத்த இந்த காராமணியையும் எடுத்து குக்கரில் போட்டு இந்த காராமணி கத்திரிக்காய்க்கு என்ன தேவையோ அது அளவுக்கு மட்டுமே கொஞ்சம் உப்பையும் கொஞ்சமாக தண்ணியையும் ஓட்டும் விட்டுட்டு ஒரு விசில் வந்தால் போதுமானது எடுத்து வச்சிடலாம். நான் குக்கரில் வேக வைக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கனாக்கா நேரம் அதிகமாக ஆக வேண்டான்றதுனால தான் ஒரு அடுப்பில் இதை வேக வச்சுருவேன். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கனாக்கா மசாலா கலவையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இது வெந்துருச்சுன்னா அப்படியே எடுத்து கொட்டி வேகமாக தாளித்து முடிச்சிடலாம். வேகத்துக்காகவும் நேர குறைவுக்காகவும் தான் இந்த மாதிரி நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம், வேறு எந்த காரணமும் கிடையாது. ஸோ குக்கரில் ஒரு விசில் விடுற வரைக்கும் மட்டுமே போதுமானது. இப்போது அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணலாம். மசாலா பார்த்திங்கனாக்கா நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதுமே பார்த்திங்கனாக்கா நல்ல நறுக்கின வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதுமானது. இப்போது இந்த புளிக்குழம்புனாக்கா பூண்டு முக்கியத்துவம். நான் பூண்டு வந்து அரிஞ்சி போட்டிருக்கேன், பூண்டு வந்து அரிஞ்சி போட்டிருக்கோம். இந்த பூண்டு நல்லா வந்து அந்த பூண்டோட வாசமும் வெங்காயத்தோட பச்சை வாசமும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். கூடவே இதுக்கு வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன், ஏன்னா புளிக்குழம்பு அதனால் ஜீரகத்தூள் வந்து கண்டிப்பாகவும். இன்னொன்று பார்த்திங்கனாக்கா நம்ம வறுத்து எடுத்த வெந்தயத்தூளையும் பயன்படுத்திக்க போகிறோம். இப்போ நல்ல ஜீரகத்தூள், வெங்காயம், நறுக்கின பூண்டு எல்லாம் நல்லா வெந்து அதாவது கண்ணாடி பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டோம். கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிறவும். கட்டாயம் மஞ்சத்தூள் அவசியம், மஞ்சத்தூள் போட்டு வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த புளிக்குழம்புக்கு அத்தியாவசியம்னு பார்த்திங்கனாக்கா அந்த பூண்டு இல்லையா, பூண்டு நம்ம போட்டோம். இருந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த வாசத்துக்காக வேண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா வெந்தயம், பெருங்காயத்தூள், இதெல்லாம் வந்து புளிக்குழம்புக்கு முக்கியத்துவம். இப்போ நறுக்கின தக்காளியை வெங்காயம் வதங்கினதில் போட்டு தக்காளி நல்லா குழைய வெந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். வழக்கமாக தக்காளியை வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, தக்காளி நமக்கு நல்லா வதங்கி அந்த தொக்கு தோல் உரியணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக தக்காளி வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இது உப்பு போடும்போது பார்த்திங்கனாக்கா தக்காளி வந்து நல்ல குழைய வேகும், அந்த பச்சை வாசம் போகும். அப்படியும் இதில் நம்ம கொஞ்சம் உப்பையும் போட்டு கொஞ்சம் கூடுதலாக வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா இன்னும் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குழஞ்சி அவ்வளவு சூப்பராக வெந்து நமக்கு நிற்கும். ஏன்னா புளிக்குழம்புக்கு தக்காளி தக்காளியாக இருந்தால் நல்லா இருக்காது, தக்காளி குழஞ்சி மசிஞ்சு நிற்கணும் நமக்கு. அந்தளவுக்கு இருக்கட்டும், நல்லா மூடி போட்டு அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா ஆறினதுக்கப்புறமா கருவேப்பிலையை போடும். கருவேப்பிலை வந்து எண்ணெயிலே போட்டோம்னாக்கா கடைசியாக குழம்பு இறக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். அதனால் கருவேப்பிலை வந்து தக்காளி வதங்கின தருணத்தில் போட்டாலே போதுமானது. நல்ல பட்டியல். இப்போது இந்த புளிக்குழம்புக்கு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள். இதை வீட்டில் வழக்கமாக வந்து மிளகாய்த்தூள் அரைக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த அரப்பு மிளகாய் போட்டாலே நமக்கு போதுமானது. உரப்பு வேணும்னாக்கா கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைக்கிற கொழும்பு மிளகாத்தூள், மிக்சிங் மிளகாத்தூள், அதை போட்டுட்டு இப்போ இந்த மிளகாத்தூளோட வாசம் போகிற வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை விட்டு அந்த தண்ணியும் இருக்கிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு நல்லா ட்ரை ஆக்கிடுவோம். இப்போ ட்ரை ஆக்கிட்டோம்னாக்கா இது என்னென்னா அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடும். மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போயிடும். இந்த தருணத்தில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசல், கரைசலை ஊற்றி இந்த புளியோட பச்சை வாசம் மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுருக்குறோமோ அந்த தண்ணி பாதி அளவுக்கு குறையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். புளி கரைசலை பொறுத்தக்கும் வாசனை போகிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம தண்ணி அதிகமாக இருந்தால் குழம்பு வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த புளி கரைசலுங்கிறத நம்ம எந்த அளவுக்கு ஊற்றினமோ அதில் பாதி அளவுக்கு கொதித்து கொதித்து அது சுண்டி நல்லா இறுகி இருக்கணும் மசாலா கலவை.
இந்த தருணத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காவையும் காராமணி கொட்டையையும் அப்படியே எடுத்து போடலாம். பாருங்கள், தரமாக நல்லா வெந்திருக்கு. இது போதுமானது. குழைய விட்டால் கூட ஒரு மாதிரி குழம்பு ரொம்ப கெட்டியாகிடும். இந்த தருணத்தில் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே தண்ணியை வீணாக்காமல் அப்படியே கொட்டுங்க. கொட்டிட்டு நல்லா கலறி விடுவோம். தண்ணியை வீணாக்குன்னா வேக வச்சு பிரயோஜனமே இல்லை, நம்ம காய்கறி சாப்பிட்டு பிரயோஜனமே இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி வேக வைக்கிறோமோ வேக வைக்கிற தண்ணியோடு ஊற்றும் போது தான் நமக்கு அந்த முழுமையான சக்தி நமக்கு அப்படியே கிடைக்கும். பாருங்கள், கொட்டியாச்சு, நல்லா கொத கொத கொதன்னு நல்லா கொதிக்குது. இப்போது இந்த காராமணி கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து பக்கவாக நம்ம மசால் ஊற்றாமல் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கனாக்கா தேங்காய் மசால் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது தேங்காய் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இது அப்படியே எடுத்து கொட்டி நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு இப்போ நான் இதுக்கு எவ்வளவு தண்ணி தேவை, வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்றதுக்கு தகுந்தாற் போல் தண்ணியையும் உப்பையும் டேஸ்ட்டு பார்த்துருங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விடுங்க. ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு இந்த குழம்போட டேஸ்ட்டு கத்திரிக்காயில் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா கொதிக்கிற வரைக்கும், அதாவது ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டு வைப்போம். தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டும் சரியா. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்க விடுங்க. இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு அந்த காராமணி போட்டு செஞ்சுருக்கோம் இல்லையா, சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தோம்னா அவ்வளோ வறுமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நல்ல திக்காக நமக்கு கெட்டியாக கிடச்சிருச்சு. இப்போது எதுக்கும் மறுபடியும் ஒரு முறை வந்து நீங்கள் டேஸ்ட்டு, அதாவது டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த தக்காளி வேகும்போது கொஞ்சம் போட்டு வர்றோம், காய்களை வேக வைக்கும்போது நம்ம போட்டு வர்றோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ மசாலா குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு நல்லா கலறி விட்டுருங்க. கலறி விட்டுட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை டேஸ்ட் பக்காவாக டேஸ்ட்டை பார்த்துட்டிங்களா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த புளிக்குழம்புக்கு எடுத்ததே வந்து அந்த பெருங்காயத்தூள் தான் சொன்னேன் இல்லையா. ஸோ தேவைக்கு பெருங்காயத்தூளை போட்டோம்னாக்கா அப்படி கம கம்முன்னு வரும், நல்ல வாசமாக இருக்கும். இப்போ அந்த அலம்பி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை வந்து நல்லா அலம்பி அதை வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடியாக நறுக்கி அந்த கொத்தமல்லியை எடுத்து அப்படியே தூவுங்க. அந்த பெருங்காயத்தூள் வாசம் நமக்கு போகிற வரைக்கும், போகிறதுக்கு முன்னாடியே அந்த கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டு அப்படியே எடுத்து மூடி போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு சூடு சூடாக சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள். சாதம் களி எப்படி இதுக்கெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா இது கத்திரிக்காய் புளிக்குழம்பு காராமணி போட்டு செஞ்சுருக்கேன். சூடான சாதத்துக்கு இந்த குழம்பை விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு வந்து கமெண்டில் பதிவிடுவோங்க. மறக்காமல், அதாவது புதியதாக நட்புகள் வந்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் வந்து இதை இந்த வீடியோவை வந்து அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அவ்வளவு அருமையான சின்ன சமையலில் காராமணியை போட்டு, பச்சை காராமணியும் கத்திரிக்காயும் போட்டு அருமையான ஒரு புளிக்குழம்பு.